மக்களே, சண்டே ஆனாலும் சிக்கன் இல்லை மட்டன் ஏதாவது கம கமனு சமைச்சு மூக்கு படிக்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி தூக்கத்தப்படுத்தா நாளே ஃபுல்ஃபில்லாம இருக்கும். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 tablespoons தனியாக, 1 tablespoon பெரிஞ்சிடும், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லவங்கம், இலக்காய், ஒயிட் பேப்பர் இதெல்லாம் சேர்த்து யார் மேலே எதற்கு கோவத்தை இதில் காமிச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். பவுடர் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 4 tablespoon கடலை எண்ணெய், 1 tablespoon பெரிஞ்சிருக்கும் போட்டு பெரிஞ்சிருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டலாம். இதெல்லாம் நல்லா லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஒரு 1.5 tablespoon அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருக்கலாம். வாசனை கம கமன் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே வர வாசனை இல்லைங்க, இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் சமைக்கிற வாசனை. ஸோ இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக ரெசிபி முடிச்சிடலாம். 1/2 kilo மட்டனை நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நான் இன்றைக்கி பாயில்டு மட்டன் ஆட் பண்ணல, நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி குழம்பு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவர் கலர் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். இதை போட்டு நல்லா கிண்டிக்கிண்டுங்கிறக்குள்ள நல்லா இப்போவே வாசனை வர ஆரம்பிச்சு, இந்த வாசனை நம்ம வீட்டில் தாங்க வருது. 1/4 tablespoon மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 2 கிண்டிக்கிறேன். நல்லா கிண்டிட்டு ஆல்ரெடி இடித்து வச்சிருக்க மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இடித்து வச்ச மசாலா பொடியில் 4 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். 4 tablespoon ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிற மட்டன் குழம்புல தேங்காய் ஆட் பண்ணல. தேங்காய் ஆட் பண்ணாமலே அந்த திக்னஸும் கலரும் டேஸ்ட்டும் அப்படியே வரும். இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1 tablespoon வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டு குழம்புக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 tablespoon உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் மசாலா பவுடரில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணல, ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் கூட பிறந்த தங்கச்சியான உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே குழஞ்சி போய்டும் மட்டன் வேக கொள்ள. ஸோ 1 glass தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி 4 whistles வச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்காய் ஆட் பண்ணாமலே குழம்பு திக்காகவும் கலரும் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கோம். சூப்பரான இந்த மட்டன் குழம்பு நெக்ஸ்ட் சண்டே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஒரு புடி பிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.